வணக்கம். ரெசிலியன்ஸ் ரொம்ப பயிற்சி பள்ளி. இந்த வீடியோல நம்ம தடுக்கன் கலத்தி மற்றும் பத்து வரல் முடிச்சம் போட்டு எப்படி போடுறது, அதுக்கு பிரிவு எப்படி பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிச்சோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி அட்டாக் பண்ணும்போது நம்ம அதை தடுத்து எப்படி அந்த லாகை பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. அடுத்தது திரும்ப மேலே வெட்டும்போது கையை பிடிச்சிக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து எப்படி லாக் பண்ணி பிடிச்சிருக்கேன்னு பாருங்க. கடுக்கன் காத்தி இது பேர், சரியா? அதாவது இந்த லாக் வந்து அந்த காலத்தில் வந்து திருடருக்கு யூஸ் பண்ணுவாங்களாம். முன்னாடி பாருங்க இந்த லாக் பிடிச்சிருக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து அவங்களோட கை எல்லாமே முழுமையாக செயல் இழக்கிறவங்க கூட வாய்ப்பு உண்டு பார்த்துருங்க, சரியா? இப்போ இதே லாக திரும்ப ஒரு தான் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. போடுங்க, அடித்து வெட்டி அப்படியே மேலே பிடிச்சி எப்படி வச்சு லாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கிடுங்க. ஏதோ ஒன்றா வச்சாச்சு, அப்படியே இந்த கையை போட்டு உள்ளே எடுத்து லாக் பண்ணுறோம். எவ்வளவு அழுத்தம் இருக்குது பாருங்கள். ஒரு கை ஃப்ரீயாக தான் இருக்குது நமக்கு, பார்த்துங்க. இந்த கையை வச்சு தான் கடுக்கணும் கலத்தி எடுப்பாங்களாம் முன்னாடி உள்ள காலத்தில், சரியா? இப்போ உங்களுக்கு திரும்ப இருக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறோம் பாருங்க. மெதுவாக ஒரு அடித்து வெட்டி இந்த பக்கம் தலைக்கு அடிக்கிற பிடிச்சிக்கிறோம். நம்ம பிடிச்சிட்டு எப்படி பிடிச்சி எப்படி லாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள், சரியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண, இடது கையை தூக்கி பிடிச்சிக்கிறோம், வலது கையை அப்படியே உள்ளே போட்டு இந்த இடது கைக்கு உள்ளோடி நம்ம கையை போட்டு அப்படியே மொத்தமாக கீழே வச்சு லாக் பண்ணிடுறோம் பார்த்துங்க, சரியா? நீங்களே பாருங்க எப்படி இந்த லாக் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க, சரியா? சரி, இப்போ வேகமாக எதிரி நம்மளை தாக்கும்போது அந்த தாக்குதல இருந்து நம்மளுக்கு தற்காத்துக்கிற நம்ம எப்படி லாக் போட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. போட்டு நம்ம பிடிச்சிருக்கோம், ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்னென்னா பத்து வரல் முடித்தோம் அப்படிங்கிற லாக் போட போகிறோம். அந்த கூட்டுக்கு பிரிவு எப்படி பண்ணுறதும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், ஓகேவா? போடுங்க. ஃபஸ்ட்டு எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருங்க நீங்களே. முதல்ல பத்து வரல் முடித்தோம், பத்து வரலையும் முறிக்கக்கூடிய லாக் பார்த்துருங்க. இது எப்படி பூட்டு போடுறோம், எப்படி அழுத்தம் கொடுக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்களே, சரியா? உள்ளே கொடுத்து அழுத்தம் கொடுக்கும்போது அவ்வளோ விரலுமே நமக்கு முறியிருக்குள்ள வாய்ப்பு உண்டு பார்த்துருங்க, சரியா? ஓகே, இப்போ திரும்ப இருக்கா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். போட்டு பிடிச்சாச்சு, பிடிச்சி அங்கே எங்கேம்மா தள்ளி பார்க்கும், தள்ளி பார்த்துட்டு அவங்க பேலன்ஸை வச்சு அப்படியே எப்படி லாக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். விரிஞ்சிருக்க கையை உள்ளே போட்டு அப்படி லாக் பண்ணி பிடிச்சிக்கிறோம். எவ்வளவு அழுத்தம் இருக்குது, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள், சரியா? இப்போ பிரிஞ்சு காட்டுவாங்க, பிரிங்க. ஓகே, சரி, திரும்ப இருக்கா செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பிரிவு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காட்டுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பத்து வரல் முடித்தோம், கடுக்கும் கலத்தி பூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதே மாதிரி என்னென்னா, இப்போ இந்த ரெண்டு பூட்டையுமே வேகமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத திரும்ப ஒருக்கா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பத்து வரல் முடித்தோம், துள்ளி பிரி பிரிவு இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். நன்றி.